ஹலோ நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாரும் நலம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, நேத்தோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். மதுரை அழகர் கோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, மதுரை அழகர் கோவில் தேர் அந்த இடத்துல தான் வந்து நம்ம இருக்கோம். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இது வந்து கள்ளல் அழகரோட தேர். இந்த தேர் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான தேர். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியாதவங்க பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, உள்ளே என்ட்ராகிறதுக்கு தான் வந்து நம்ம போகிறோம். பின்னாடி மலைகள் நிறைந்த இடமா இருக்குது. அந்த மலைகள் வந்து அதோட ஸ்டோரிஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே சொல்லுங்கள். காது குத்தும் இடம், அன்னதான கூடம் எல்லாமே வந்து இருந்துச்சு. இது வந்து நேர் நம்ம போகிறது கள்ளழகர் கோவிலுக்கு போகக்கூடிய வழி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த கோட்டை தான் வந்து இந்த முன்னாடி இருக்க என்ட்ரன்ஸ் தான் பார்த்திங்கன்னா ராணியான் கோட்டை வாயில் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அதுலேயே ஃபோர்ட் கேட் அப்படின்னு சொல்லி அதுலேயே எழுதியிருந்தாங்க. நம்ம வந்து அதுலேயும் பார்த்துட்டு உள்ளே என்ட்ராயிட்டோம். பார்க்குறக்கு கண்களுக்கு இதமாக பச்சை பசேல்னு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்மளும் வந்து இதான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்றதால நம்மளும் பார்த்து நல்லா ரசித்தோம். நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணி லைக் போடுங்க. நான் இந்த அந்த அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போடுங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருந்த அனுபவம் இருந்தால் உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் சொல்லுங்கள். அல்லது உங்களுக்கு ஏதாவது இந்த கோவில் பற்றின சிறப்பு அம்சங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னோட ஷேர் பண்ணிக்கங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் அந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சின்ன ஷாப்பிங் இருந்துச்சு. இது வந்து கோவிலோட என்ட்ரன்ஸு. அது பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஃபஸ்ட் என்ட்ரன்ஸு, இது வந்து ரெண்டாவது கள்ளழகர் கோவிலுக்கான என்ட்ரன்ஸு. இது வந்து ராஜகோபுரம். ராஜகோபுரம் கேட் வந்து க்ளோஸில் இருந்துச்சு நம்ம போனப்போ. எப்போவுமே க்ளோஸில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ஒரு டேங்க் மாதிரி இருந்ததுங்க இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து தானிய கிடங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம ஏதாவது தானியங்கள் கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம இது பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதில் கொட்டி வச்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. அதோட அந்த கோவிலோட சிறப்பம்சங்கள்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது. இது ஃபஸ்ட் டைம் அப்படின்றதால எனக்கு தெரியல. கோவில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருந்தால் அங்கே இருக்கவங்கள கேட்டிருப்பேன். கொஞ்சம் க்ரௌடாக இருந்ததால் நான் எதுவும் கேட்கல. இது பார்த்தீங்க அப்படின்னா கோவர்த்தன நீரூற்று அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே எல்லாருமே சுற்றி வந்து சுவாமி தரிசனம் பண்ணாங்க. இங்கே வந்து மாட்டுக்கு வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது என்ன ரீசன் என்ன இதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா ராமானுஜரோட சன்னதி அப்படின்னு சொல்லி இருந்தது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ராமானுஜர் வந்து உள்ளே இருந்தார். இது பார்த்தீங்க அப்படின்னா அழகர் கோவிலை வந்து அப்படியே வந்து ஒரு சிறப்பு அம்சமாக வந்து டிராயிங் பண்ணி அப்படியே அங்கே சின்னதாக ஒரு ஷோகேஸில் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு இன்ஜினியர் தான் வந்து பண்ணியிருந்தார். அவரோட நேமு வித்து காண்டாக்ட் நம்பரோடு அங்கே இருந்துச்சு. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப கிரேட் தான். அதுக்கப்புறம் இது வந்து கல்யாண சுந்தரவல்லி அப்படின்ற ஒரு சுவாமி. எல்லா கோவிலுமே நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஈவினிங் டைமில் நம்ம போனோம். ஸோ அதனால் எல்லாமே க்ளோஸில் இருந்துச்சு. அடுத்து வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோவிலுக்கு தான் வந்து போகிறோம். ஆண்டாள் சன்னதிக்கு இங்கே தான் வந்து அந்த ஆண்டாள் சன்னதி இருந்தாங்க. ஆண்டாள் திருப்பாவை திருவம்பாவை எல்லாமே அங்கே எழுதியிருந்தாங்க. மார்கழி மாதம் அப்படின்றனால திருப்பாவை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. டெய்லியும் வந்து ஒரு ஸ்லோகம் படிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அங்கே எல்லாமே வந்து ஸ்லோகம் எல்லாமே எழுதியிருந்தாங்க. நம்ம அது எல்லாமே ஷூட் பண்ணோம். ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் எடுக்க வந்து நம்ம டைம் இல்லை. ஸோ அதனால எல்லாமே வீடியோ ஷார்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். திருப்பாவை வந்து இது ரொம்ப நல்லது படிக்கிறது. மார்கழி மாதம் யார் யார் படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிப்பீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இருக்க எல்லாத்தையும் வந்து நாம் ஷார்ட் கோயிலை சுற்றி வர எல்லா இடத்துலையுமே அது எழுதியிருந்தாங்க அந்த ஆண்டாள் சன்னதியில். அதுக்கப்புறம் வந்து நம்ம சுவாமியெல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது அங்கே புறாக்கள்லாம் இருந்துச்சு. அதையும் வந்து நம்ம ஷார்ட் எடுத்துட்டோம். எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18-ஆம் படி கருப்பண சுவாமி தான் வந்து பார்த்தோம். அங்கே ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அதையும் பார்த்து சிறப்பான தரிசனங்கள்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து கிளம்பியாச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து கிளம்பியாச்சு. அப்போ கிளம்பும்போது வந்து ஃபிலிம் போட்டிருந்தாங்க. அதில் வர்ற டைலாக் தான் அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருந்தேன். நம்ம பார்த்துட்டு அங்கே பஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ பஸ்ஸஸ் வந்து அங்கே நின்றுச்சு. ரொம்ப க்ரௌடு, ஓவர் க்ரௌடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரிட்டன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்கள் யார் யாருக்கு தெரியும்னு தெரியல, மதுரையில் இருக்க வைகை ஆறு தான் இது.
நான் வந்து ஃபஸ்ட் டைம் போயிருந்தப்போ, இதுக்கு முன்னாடி மதுரை போயிருந்தப்போ இந்த ஆறு ரொம்ப வறண்டு கிடந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறு வந்து ரொம்ப தண்ணி ஓவராக போய்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப அப்போ இருந்ததுக்கு இப்போ ரொம்ப மாற்றங்கள் இருக்குது. அப்போ ரொம்ப காஞ்சி போய் இருந்தது, இப்போ ஓவர் தண்ணி. அதுவும் இல்லாமல் நம்ம போன டைம் ஒரே மழை ஜோன்னு பெஞ்சிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நல்ல டைமில் தான் வந்திருக்கோம், நம்ம வந்தனால தான் மதுரையில் மழை பெய்யுதோ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. அங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இது வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கே. அந்த ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கற்களாலேயே செதுக்கி ஒரு இதாக வச்சுருந்தாங்க. நம்ம வந்து சரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் தம்பி தங்கச்சி எல்லாத்துக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது ஒரு ஷூட்டிங் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிட்டன் கிளம்பியாச்சு. கிளம்பி நம்ம ரிட்டன் வந்து சேர்றதுக்கு மிட் நைட்டுன்னு சொல்ல முடியாது, நைட்டு ஒரு 10:00 பக்கமாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்பியாச்சு. அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா மழை ஓயாமல் பேஞ்சிட்டே தான் இருந்துச்சு. மார்னிங்கிலிருந்து மழை பேஞ்சிட்டே தான் இருந்துச்சு. மழையும் வந்து நின்ன பாடு இல்லை. நம்ம வந்து குடையை வச்சுட்டு எல்லா கோவிலுக்கும் போனோம். பட் நம்மளோட குட்னஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை கள்ளழகர் கோவிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து மழை இல்லை. பழமுதிர்ச்சோலை போகும்போது அங்கே வந்து லைட்டாக மழை வந்துச்சு, நம்ம போனதையுமே மழை வந்துச்சு. கள்ளழகர் கோவிலில் மழை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம் போகையில் ஒரே மழை, வேறு வழியே இல்லை, நனைஞ்சாச்சு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போகையிலையும் மழை தான், கோவில் ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. தண்ணிக்குள்ளேயே தான் நடந்து போனோம். அத்தனையும் பார்த்து எல்லா சுவாமிகளையும் சிறப்பான தரிசனங்கள் முடிச்சுட்டு நம்ம வந்து சேஃபாக வீடு திரும்பியாச்சு. அடுத்த வீடியோவில் நான் சமையல் விலாக வந்து உங்களை பார்க்குறேன். டாட்டா பாய், சி யூ, டேக் கேர், வர்டா மாமே டுர்.